மன்னரின் நரம்பு மண்டலங்கள் பாதித்திருப்பதால் குத்தியிருக்கும் அம்பை பிடுங்கினால் சத்தம் கேட்டா கண்டம் மறந்து விடும். காட்டுப்பகுதியில் ஏதாவது திருவிழாவா? வானவேடிக்கை சத்தம் கேட்கிறது. நம்முடைய தோல்வியை விருமன் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறான். கர்வம் தன்னம்பிக்கை இரண்டுமே அருகருகேதான் இருக்கின்றது. துயரம் தாளாது தடுமாறும் நேரங்களில் ஒன்றையொன்று பற்றிக் கொள்கிறது. விழிநீரை சேகரித்து வஞ்சத்தை பயிர் செய்து காத்திருக்கும் கர்வம் தன்னம்பிக்கையை துணையாக்கிக் கொள்ளுகிறது. தொடர்ந்து நடக்க முனைகிறது. கூர்மையா? மன்னர் உயிருக்கு பிரச்சனையா? ஆமாம் மகாராணியாரே, அந்த விருமன் விட்ட அம்பு. யார் விட்ட அம்பு? மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே, எதிரிகள் விட்ட அம்பு. முதுகு தண்டில் பட்டு, அதாவது மகாராணியாரே, முதுகு தண்டில் முதுகு தண்டில் அம்பு முதுகு தண்டில் குத்தி நிற்கிறது. அதன் விளைவு என்ன? அது வந்து நரம்பு மண்டலங்களை பாதித்து பாதித்திருக்கிறது. இந்த அம்பை பிடுங்கினால் சொல்லும் ஐயா. அதாவது அம்பை பிடுங்கினால் பிடுங்கினால் மன்னரின் அது ராணியாரே, மன்னரின் நரம்பு மண்டலங்கள் பாதித்திருப்பதால் குத்தியிருக்கும் அம்பை பிடுங்கினால் மன்னருக்கு கழுத்திற்கு கீழ் உடல் பாகங்கள் செயலிழந்து விடுமாம். அம்பை எடுக்காவிட்டால் மூளைக்கு போகும் இரத்த ஓட்டம் நின்றுவிடும், மரணம் உண்டாகும். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே செய்து விடுகிறோம் மகாராணியாரே. அம்பை எடுத்து விடுங்கள் வைத்தியரே. மகாராணியாரே, அம்பை பிடுங்கினால் மன்னருக்கு கழுத்திற்கு கீழ் செயலிழந்து விடும், மரணமானால் நான் விதவையாவேன். இந்த சமஸ்தானத்து அரசு குலத்து பெண்களுக்கு திருமணம் நடந்தால் என் கையால் தாலி வாங்கிதான் திருமணம் செய்து கொள்வார்கள். உண்மை உண்மை. அதற்கு இரண்டு காரணம். ஒன்று, நான் சமஸ்தானத்து மகாராணி, அரச குலம். இரண்டாவது, நான் ஒரு சுமங்கலி. என்னுடைய சுமங்கலி கோலத்திற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மன்னித்து விடுங்கள் மகாராணி. உனக்கு புத்தி சொல்வதற்காகவே ஒரு குரு வேண்டும் போலிருக்கிறதே. தயவு செய்து வைத்தியத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள். வைத்தியம் பார்த்து விடலாம் தானே? பார்த்து விடலாம், ஆனால்
மன்னருக்கு கழுத்திற்கு கீழ் செயலிழந்து விடுமாம். அம்பை எடுத்து விடுங்க. மெதுவாக மெதுவாக. வேண்டாம் பார்த்து வேண்டாம் 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 பார்த்து வேண்டாம் பார்த்து பார்த்து வேண்டாம். நம்ப முடியவில்லை. ஆண்டவா, எங்கள் மன்னரை காப்பாற்று ஆண்டவா. என்னால் தான் மன்னருக்கு இந்த நிலை. என்னால் தான் மன்னருக்கு இந்த நிலை. சத்தம் கேட்டா கண்டம் மறந்துவிடும். வெளியே போங்கள். வாருங்கள். இவன் யாராக இருப்பான்?
என் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் போல் இருக்கிறதே. விரமன், நான் அழமாட்டேன், கண்ணீர் விடமாட்டேன். நிச்சயமாக உன்னை கண்டுபிடிப்பேன். நீ சாகும் பொழுது என் சோகத்தை நான் காட்டுவேன். அதுவரையில் பொறுமை காப்பேன். காட்டுப்பகுதியில் ஏதாவது திருவிழாவா? வான வேடிக்கை சத்தம் கேட்கிறது. நம்முடைய தோல்வியை விருமன் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறான். அவமானம் நமது சமஸ்தானத்திற்கு. இது பெரிய அவமானம் இல்லையா? அந்த அவமானத்திற்கு நானும் ஒரு காரணம் என்று எனது மனசாட்சி உறுத்துகிறது. மன்னரின் நிலை என்னை நிலைகுலைய செய்கிறது. மன்னர் இல்லாத ஒரு ஆட்சியை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அரசியாரு, யார் அந்த வெறுமன்? துளசியின் காதலன். துளசியின் மரணத்தில் எனது உயிரை மாய்த்துக் கொள்ள நான் முடிவு செய்துவிட்டேன். கடைசியாக ஒரு முறை எனது மன்னரையும் எனது அரசியாரையும் பார்த்துவிட்டு போகத்தான் வந்துவிட்டேன் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டதாக நீங்களே முடிவு செய்து விட்டால் எப்படி? கண்ணீரை துடையுங்கள். ஆண்மகனுக்கு கண்ணீர் அழகல்ல. பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பட்டாபிஷேகமா? அரசியாரே, தங்களது மகனுக்கு வயது 4 வாரங்கள். அதற்குள் குழந்தைக்கு பட்டாபிஷேகமா? வெள்ளைக்காரன் கேள்விப்பட்டால் கை கொட்டி சிரிப்பான். பட்டாபிஷேகம் யாருக்கென்று நான் சொல்லவே இல்லையே. ஏற்பாடு செய்யுங்கள் என்றால் அதன் அர்த்தம் ஏற்பாடு செய் என்று பொருள்.